ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் அஜித் குமார். இப்போ நம்ம ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போகிறோம் அப்படின்னு வச்சுங்க. போலீஸ் ஸ்டேஷன் போய் ஏடிஆர் இன்ஸ்பெக்டர் யார் எஸ்ஐஆர்னு சொல்லி நம்ம கன்வென்ஷனாகவே இருப்போம். ஏன்னா அவங்களோட எல்லா ட்ரெஸ்ஸுமே ஒரே மாதிரி தான் இருக்கும், சின்ன சின்ன வித்தியாசம் இருக்கும். அப்படி அந்த வித்தியாசத்தை எப்படி நம்ம பார்க்குறது, படிக்காத நபர்கள்லாம் எப்படி அவங்கள பார்த்து புரிஞ்சுக்கிறது அப்படின்றதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துடுங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் நெக்ஸ்ட்டு பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போகிறோம் அப்படின்னு வச்சுங்க. போலீஸ் ஸ்டேஷன் போனால் யார் இருப்பா அப்படின்னா, குரூப் டூ போலீஸ் கான்ஸ்டபிள் இருப்பாங்க. அவங்க தான் இருக்கிறதுலேயே கீழே இருக்கக்கூடிய படிநிலையில் ஒன்று. இரண்டாம் நிலை காவலர். அவங்களுடைய ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்களுடைய பேட்ச் மட்டும்தான் இருக்கும் ப்ளூ கலரில். அதுக்கு மேலே குரூப் ஒன் போலீஸ் கான்ஸ்டபிள் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ரெண்டு பட்டைகள் இருக்கும். அதுக்கு மேலே சீனியர் கான்ஸ்டபிள், ஹெட் கான்ஸ்டபிள் இருப்பாங்க. அவங்களுக்கு சைடில் மூணு பட்டை எல்லாம் ட்ரெஸ்ஸில் இருக்கும். அதுக்கு மேலே எஸ்ஐ சப் இன்ஸ்பெக்டர், அவருக்கு வந்து சைடில் ரெண்டு ஸ்டார் வந்து நோட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இந்த எஸ்ஐக்கும் இருக்கக்கூடிய ஹெட் கான்ஸ்டபிளுக்கு இடையில இன்னொரு போஸ்டிங் இருக்குது, எஸ்எஸ்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவுமே எஸ்ஐ ரேங்க் ஈக்குவல் தான், இது ப்ரொமோஷன் அடிப்படையில் வர்றது. இந்த எஸ்எஸ்ஐயுமே இன்ஸ்பெக்டர் இருக்கக்கூடிய அந்த டபுள் ஸ்டாரை போட்டிருந்துருப்பாங்க. அடுத்து மேலே இருக்கக்கூடியது யார் அப்படின்னா, இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டர் வந்து மூணு ஸ்டார் போட்டு போட்டிருப்பாங்க. ஒரு ஸ்டேஷனுடைய முழு இன்சார்ஜ் வந்து இந்த இன்ஸ்பெக்டர் தான். இன்ஸ்பெக்டர் இல்லாத இடத்துல வந்து சப் இன்ஸ்பெக்டர் வந்து ஸ்டேஷனுடைய முழு இன்சார்ஜாக இருப்பார். இன்ஸ்பெக்டருக்கு மேலே அப்படின்னு பார்க்கும்போது டிஎஸ்பி. டிஎஸ்பின்றது டெபுட்டி சூப்பரண்டா போலீஸ் காவல்துறை துணை கண்காணிப்பாளர். இவருக்கு வந்து மூணு ஸ்டார் போட்டிருப்பாங்க. ஆனால் சைடில் ஐபிஎஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாங்க. அதுக்கு மேலே நம்ம பார்க்கும்போது ஏஎஸ்பி. ஏஎஸ்பியுமே இந்த டிஎஸ்பி போட்டிருக்க அதே ட்ரெஸ் கூட தான் அவரும் போட்டிருந்திருப்பார். அதுக்கு மேலே யார் அப்படின்னா ஏடிஎஸ்பி, ஜேஎஸ்பி, அடிஷ்னல் டெபுட்டி சூப்பரண்டா போலீஸ் அண்ட் ஜாயிண்ட் சூப்பரண்டா போலீஸ். இவங்களுக்கு வந்து இந்த நான்முக சின்னம் வந்து பட்டையில் இருந்திருக்கும். அதுக்கு மேலே யார் இருப்பாங்கன்னா எஸ்பி இருப்பாங்க. எஸ்பின்றது சூப்பரண்டா போலீஸ். ஒரு மாவட்டத்தினுடைய முழு கண்ட்ரோலுமே இவருடைய கையில் தான் இருக்கும். இதே இது ஒரு சிட்டியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் டெபுட்டி கமிஷனர் போலீஸ் அவர் தான் அந்த சிட்டியோட கண்ட்ரோலாக இருப்பார். இவங்களுக்கு எந்த மாதிரி ட்ரெஸ் இருக்கும் அப்படின்னா, அந்த நான்முக சின்னமும் ப்ளஸ் ஒரு ஸ்டார் இருந்திருக்கும். அதுக்கு மேலே டிஐஜி, காவல்துறை துணை தலைவர். இவருக்கு வந்து அந்த நான்கு சின்னமும் மூணு ஸ்டார் இருந்திருக்கும். அதுக்கு மேலே ஐஜிபி, அவருக்கு என்ன அப்படி இருக்கும் அப்படின்னா அந்த கத்தி மாதிரியும் ப்ளஸ் ஒரு ஸ்டாரும் அவருக்கு இருந்திருக்கும். அது மேலே இருக்கக்கூடிய தான் ஹெட்டுங்க, டிஜிபி, ஏடிஜிபி. இவங்களுக்கு வந்து அந்த கத்தியும் மேலே இருக்கக்கூடிய அந்த நான்முக சின்னமும் கொடுத்துருந்துருப்பாங்க. இவ்வளோ தான் நம்மளுடைய போலீஸ் ஸ்டேஷனோட யூனிஃபார்முடைய ட்ரெஸ் கோடு. இது அதிகாரம் வந்து வரது நம்ம எல்லாத்தையுமே பிரித்து வச்சு நம்ம பார்த்துக்கிட்டுருப்பாங்க. அந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு தேவை அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பல்வேறு விதமான சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.